بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم اما بعد قال الله تعالى في كلامه العزيز اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்தேர்ந்து நடந்த நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி எம் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவினுடைய அழைப்பை ஏற்று அவன் மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுவினுடைய அடியார்களே, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டவனாக இன்றைய இந்த ஜும்ஆவின் மூலமாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களினுடைய சிறப்புகள் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, மனிதர்கள் என்கிற வகையில் எம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சிந்தனையும் நாம் பழக்கப்பட்டிருக்கிற விதமும் என்னவென்றால், ஒரு சில பொழுதுகளை அந்த நாட்கள் நெருங்குகிற பொழுது நினைவுபடுத்துகிற பொழுதுதான் எம்மில் ஒரு சில விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். அந்த வகையில் தான் நோன்பு வந்தால் நோன்பு, ஹஜ்ஜு வந்தால் ஹஜ்ஜு, ஏனைய மாதங்களில் அந்தந்த மாதங்கள் சம்பந்தமாக வரக்கூடியது என்றெல்லாம் எங்களுக்கு உபதேசிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஒரு ஞாபகமூட்டுதல். இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல, புதிதாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. ஆனாலும் ஞாபகம் முட்டுதல் என்பது எந்த அளவுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்பதும் யாருக்கு பிரயோசனம் அளிக்கும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறான்? வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா, நீங்கள் ஞாபகம் முட்டுங்கள், தன்ஃபுல் முஃமினீன், விசுவாசிகளுக்கு பிரயோசனம் அளிக்கும். எனவே இந்த ஞாபகம் முட்டுதல் என்பது யாருக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்? விசுவாசிகளுக்கு, முஃமின்களுக்கு. நான் பேசக்கூடிய, நான் கேட்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிகளா முஃமின்களா? அப்படி என்றால் ஞாபகம் மூட்டப்படக்கூடிய இந்த செய்திகள் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக பிரயோசனம் அளிக்கும். அந்த பிரயோசனத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? வெறுமனே கேட்டுவிட்டு சென்றதாய் இருக்காது, என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்வில் ஒரு துளியளவு மாற்றத்தை ஏனும் தந்திருக்க வேண்டும். மாற்றம் தந்தால் நானும் நீங்களும் விசுவாசி என்பதனுடைய அடையாளத்திலும் அந்த உபதேசத்தினால் ஞாபகம் மூட்டப்படுத்தப்பட்டதினால் பிரயோசனம் கண்டவர்கள் என்கிற வகையிலும் நாம் அனைவரும் உள்ளாகி விடுவோம். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹினுடைய அடியார்களே, அந்த வகையில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் 12 மாதங்களை இந்த உலகத்தினுடைய காலக்கெடுவாக அல்லாஹ் அமைத்தான். 12 மாதங்களை அமைத்து இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறந்த மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அஷ்ஹுருல் ஹுரும் என்று நாங்கள் சொல்வோம்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும். அதுல ஒன்று துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அடுத்தது முஹர்ரம். இது மூன்றும் தொடர்ந்து வரும். அடுத்தது ரஜப். இந்த நான்கு மாதங்களை அல்லாஹு தஆலா சிறந்த மாதங்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறதாக, சங்கை மிகுந்த மாதங்களாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வினுடைய அடியார்களை, இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மிக சிறந்த ஒரு படைப்பாக மனிதர்களை படைத்தான். மனிதர்கள் மிக சிறந்தவர்கள், கண்ணியமிக்கவர்கள், மலக்குமார்களினால் சிறப்பிக்கப்பட்டவர்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு ஒரு சவாலாக மனிதனை படைத்தார். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்தவர்கள் மனிதர்கள். இந்த மனித படைப்புகளில் சிறந்தவர்களாக நபிமார்கள், ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா அமைத்தார். அவர்கள் எங்களை விட சிறந்தவர்கள். அதே போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா மனிதர்களில் சிறந்தவர்களாக நபிமார்களை அமைத்தது மட்டுமின்றி, இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள், இந்த இடங்களில் ஒரு சிறந்த இடமாக, கண்ணியமிகுந்த இடமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இடங்கள் அது பள்ளி வாயில்கள், மஸ்ஜிதுகள், தொழக்கூடிய இடங்கள். அதுபோல நாங்கள் பார்க்கிறோம், நாட்கள் என்று வந்தால் ஒரு வருடத்தில் இருக்கிற 12 மாதங்களிலேயும் நாட்கள் இருக்குது. இந்த நாட்களிலேயே ஒரு சிறந்த ஒரு நாளாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் வெள்ளிக்கிழமை தினத்தை கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹ். அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கண்ணியப்படுத்தி தருகிறான். இரவுகளை பார்க்கிற பொழுது லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி தந்திருக்கிறான். ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக எல்லாவற்றிலும் ஒன்றை அல்லாஹு தஆலா சிறப்பித்து கூறுகிறான். இது அனைத்தினுடைய நோக்கத்தையும் நாங்கள் சில விடயங்களை கவனித்து பார்ப்பதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் எல்லாம் சமனாக இருந்தாலும் ஒரு சில இடங்களை அவன் சிறப்பித்து தருவதற்கு காரணமும் இப்படி கூட இருக்கலாம். அது எப்படி என்றால், மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் மனிதன் என்கிற வரையறையை அவன் என்றைக்குமே மீற மாட்டான். மனிதன் என்கிற வரையறை என்றால் தவறிழைப்பவன் என்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை என்றைக்கும் எங்கட மனிதர் சமுதாயம் விடுவது கிடையாது. அது அல்லாஹ்வை, அவன் தூதரை முழுமையாக ஏற்றவர்களாக இருந்தால், குறிப்பாக நான் நீங்கள் போன்றவர்களாக இருந்தால், அல் குர்ஆனியா சுன்னாவினுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றிருந்தால், எம்மிடம் இருக்கக்கூடிய அடிப்படை காயிதா, அடிப்படையான ஒரு வரைவிலக்கணம், ஏதாவது ஒன்றை செஞ்சால் மனிதன் தவறு செய்றவனா என்ன மலக்கா? அன்புள்ள உறவுகளே, இந்த தவறுகளை எல்லாம் மனிதன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும், மனிதன் செய்யும் நல்ல காரியங்களையும் தீய காரியங்களையும் ரசூலுல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல்ல பார்த்தால், நன்மைகளுக்கு நினைத்தாலும் நன்மை, செய்தாலும் நன்மை என்று இருக்கிற பொழுது, பாவத்திற்கு செய்தால் மட்டுமே பாவம் என்று இருக்கிற பொழுதும் கூட, மனிதனுடைய நன்மை தட்டை விட பாவமான தட்டுக்கள் மறுமை நாளில் கனத்து விடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் எந்த அளவுக்கு பாவத்தில் முண்டியடித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் முண்டியடிக்க வேண்டியது எதில்? நன்மையான காரியங்களில். அதில் நாங்கள் தவறு செய்கிறோமா இல்லையா? இதை தவறு என்று சொல்வதா, அல்லது வேண்டுமென்ற எம் பொடுபோக்கினால் செய்வது என்று சொல்வதா? இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அந்த வகையில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபஜ்ர், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர், காலை அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகளை பற்றி நாங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் அஹ்மதுல பார்க்கிறோம். எப்படி இந்த 10 இரவுகள் என்பது என்ன தெரியுமா? ஈதுல் அல், அதாவது துல்ஹிஜ்ஜா மாதம், ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்றான். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளை, அப்ப இந்த 10 நாட்களை பற்றி அல்லாஹு தஆலா சிறப்பித்து, அதன் மீது சத்தியமிட்டு, அதுல ஒரு கண்ணியம் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான் என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். எப்படி? மாமின் அய்யாமின், நாட்களில் எந்த ஒரு நாளும், அல் அமலு ஸாலிஹ், அதாவது ஒரு சில நாட்கள்ல மிகச்சிறந்த நாட்களாக, வேற எந்த நாளும் கிடையாது இந்த நாட்களை தவிர. பின்னால சொல்ல போறாங்க அந்த நாட்கள் என்னென்றால், அல் அமலு ஸாலிஹ், நல்ல அமல்கள் செய்வான், அஹப்பு இலல்லாஹி ஃபீஹின், அஹப்பு இலல்லாஹி மினல் அஷர். அல்லாஹு தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுல அடியார்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியங்கள் இருக்கிறது, இந்த காரியங்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள், அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான நாட்களாக இந்த 10 நாட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், ஜிஹாதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதுல இருக்கிற சிறப்புகள் என்னங்கிறதெல்லாம் அறிந்திருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்ப ஜிஹாது முக்கியம் இல்லையா?
ஜிஹாதை விட இது சிறந்து விட்டதா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், ஜிஹாது செஞ்சாலும் சரிதான், அது கூட இந்த நாளை விட முந்தி விடாது. ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன அந்த நாள் ஜிஹாதுடைய நாள்ல, இல்லா ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி, தான் தன் சொத்துக்களோடு சென்று, சும்ம லம் யர்ஜி மின் தாலிக் ஷை, அதிலிருந்து எதையும் கொண்டு வரல, அந்த இடத்துல ஷஹீதாகிறான். அப்படியானவனை தவிர்த்து ஜிஹாதை விட சிறந்த ஒரு செயல்பாடு இருக்குமாக இருந்தால் அது இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய செயல் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பாருங்கள். அல் மாலு வல் பனூன், சொத்துக்கள் ஆண் மக்கள், இவர்கள் எல்லாம் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அழகுகள், அலங்காரங்கள், நல்லமல்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கும், எப்படி சொல்லுகிறான், எதிர்பார்ப்புகளில சிறந்ததாகவும், நன்மைகள் கூலிகளில் உங்களுடைய இறைவனிடத்தில் அதிகமாக வரவழைத்து தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்குமாக இருந்தால் அது நிரந்தரமாக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அன்புள்ள உறவுகளே, இதை எதற்காக வேண்டி இவ்விடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கையின் பொழுது நாங்கள் பயணிக்கக்கூடிய எல்லா கட்டங்களிலும், இந்த உலகத்திற்காக நாங்கள் பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களையும், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை விட்டு தடுக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தால், ஒன்று இந்த உலகத்திற்காக வேண்டி இருக்கும் சொத்துக்களாக இருக்கும், அல்லது எம்முடைய குழந்தை குட்டிகளாக இருக்க வேண்டும், உலகத்தினுடைய ஆசாபாசங்களாகத்தான் இருக்கும். அதை தவிர்த்து எந்த ஒரு காரியமும் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் தடுக்கக்கூடிய ஒன்றாக, அல்லாஹ்வினுடைய வணக்கம் செலுத்தும் காரியங்களில் பொடுபோக்கு செய்யும் ஒன்றாக இருக்கவே இருக்காது. எல்லோருக்குமே அறிந்த விடயம் தான், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, யோசித்து பாருங்கள், நான் நேர காலமாக தொலை வரவில்லை என்றால் தொழுவாமல் இருப்பதற்கு காரணமாக எதை பார்க்கிறோம், என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, இவை எதுவாவது மறுமையோடு என்னை தொடர்பு படுத்தக்கூடிய காரியங்களா, இல்லை என்றால் உலக காரியம் தானே, அந்த உலக காரியம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, என் சிந்தனையை மயக்கி விடுகிறதா இல்லையா, அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்குகிறதா இல்லையா, இதைத்தான் அந்த செயல்பாடு அல்லாஹ்வினுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. நிரந்தரமான அந்த நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய காரியங்கள், உம் இறைவனிடத்தில் மிகச்சிறந்த கூலியை தரக்கூடிய அந்த காரியங்களை நாங்கள் விரைந்து செய்ய வேண்டும், அதுல பொடுபோக்கு செய்து விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எப்படி அல்லாஹ்வினுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறுங்கள், ஃபி அய்யாமி மஅலூமாத், இந்த அய்யாமி மஅலூமாத் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்ன இந்த அய்யாமி மஅலூமாத், அறியப்பட்ட இந்த நாட்கள் என்றால் அது இந்த ஹஜ்ஜுனுடைய மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்கள் தான் என்பதை சொல்கிறார்கள். அன்புள்ள உறவுகளே, அந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள். அப்ப ஏனைய காலங்களில் நாங்கள் நினைவுபடுத்துறோம் இல்லையா, நினைவுபடுத்துகிறோம், அந்த ஹதீதோடு நாங்கள் இந்த வாழ்க்கையை ஒப்பிட வேண்டும். இந்த எதிர்வரக்கூடிய இந்த நாட்களை இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ், நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நாட்களில் வேற எந்த நாட்களுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை தந்தார்களே, அந்த நபிமொழியை நானும் நீங்களும் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம், அந்த ஹதீஸினுடைய தாக்கம் என்னிலும் உங்களிலும் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது. ஒவ்வொன்றாக ஒரு சில விடயங்களை கவனித்து பார்க்க வேண்டாமா, பார்ப்போம் பாருங்கள். உதாரணத்திற்காக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதனால் அந்த வெள்ளிக்கிழமையொட்டி ஒரு செய்தியை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன், தெரிந்த செய்தி ஞாபகமூட்டுதல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமேனியில வரக்கூடிய செய்தி, மன் ஹஸ்ஸல வஹ்தஸல யௌமல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தினம் குளித்து சுத்தமாகிக் கொண்டு உதுவு எடுத்து கொண்டு, வபக்கர வபுத்தக்கர, ஆரம்ப நேரத்திலேயே அவன் பள்ளி வாயிலுக்கு வந்து சமூகம் தந்து விடுகிறான், நடந்து வருகிறான் வாகனங்களில் வரவில்லை, இமாமை நெருங்கி அமர்ந்து கொள்கிறான், அமைதியாக இருந்து நடக்கும் உபதேசத்தை செவிதாழ்த்து கேட்கிறான். அல்லாஹ்வினுடைய சிறப்பை, அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஜும்மாவுடைய தினத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். என்ன சிறப்பா, அழகான முறையில் வீட்டில் உதவு எடுத்துக்கொண்டு நேர காலத்தோட பள்ளிக்கு வந்து
பள்ளியில இமாமுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்து, அதாவது நெருங்கி அமர்ந்திருந்து, நடக்கும் உபதேசத்தை வேறு எந்த வீணான விளையாட்டுக்கள் காரியங்களிலும் செயல்படுத்தாமல், எந்த காரண காரியங்களுக்கும் உள்ளாக்கி விடாமல், முழுமையாக நடக்கும் உபதேசத்தை செவிதாழ்த்தி கொண்டிருக்கிறாரா? அப்படி இருந்தால் அவருக்கு ஒரு வருடம் முழுவதுமான நோன்பு நோற்று இரவில் நின்று வழங்கிய நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஓர் மாதத்தில் எத்தனை வாரங்கள், ஓர் வருடம், ஒரே ஒரு ஜும்மா ஒரு வருடத்திற்கான நோன்பு இரவு வணக்கத்தினுடைய நன்மையை தருகிறது என்றால், நான்கு வாரங்கள் என்று வைப்போம். சில மாதங்கள் ஐந்தும் இருக்கிறது. நான்கென்றே வைத்தாலும் கூட எமது நிலைமை அதே செயல், அதே வெள்ளிக்கிழமையின் செயல். என்னையும் உங்களையும் நோன்பு முழுவதும் நோன்பு பிடித்தவர்களாக நின்று வணங்கிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த செயலை இந்த எதிர்கோர்க்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய மாதத்தின் ஆரம்ப நாளில் ஒரு தினம் வெள்ளிக்கிழமை வர இருக்கிறதா இல்லையா, அதில் செய்தால் ஏனைய காலங்களில் நான் செய்த நன்மைகளை விட ஏராளமான நன்மையை அது தருமா இல்லையா? அந்த நன்மைக்காக வேண்டி நானும் நீங்களும் இதுவரை எடுத்த முயற்சி என்ன, இதன் பிறகு எடுக்க இருக்கும் முயற்சி தான் என்ன? ஒரு நாளாவது நான் செய்யும் இந்த காரியத்தில் அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்தவனாக, யா அல்லாஹ் உன்னுடைய திருப்தியை எதிர்பார்த்தவனாக, இந்த நாள் எதிர்நோக்கக்கூடிய இந்த நாட்களில் நான் அமர்ந்திருக்கிறேன், இந்த நாட்களில் நான் செய்யும் காரியங்களுக்கெல்லாம் நீ ஏராளமான கூலிகளை தருகிறாய், உனக்காக வேண்டிய தியாகம் செய்யக்கூடிய ஜிஹாதை விடவும் சிறந்த கூலியை இந்த நாட்களில் எனக்கு தருகிறாய் என்றால், அந்த நாளில் நான் செய்யும் இந்த காரியம், நேர காலத்தோடு ஜுமாவிற்கு வரக்கூடிய இந்த காரியம், உணவெடுத்துக் கொண்டு வரக்கூடிய காரியம், வீண் விளையாட்டுகளில் கழிக்காமல் அமர்ந்திருந்து அந்த உபதேசத்தை செவிமடுக்கக்கூடிய காரியம், இந்த காரியத்தை நான் செய்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு நீ சொன்ன அந்த கூலியை முழுமையாக தந்துவிடு என்கிற நல்ல எண்ணத்தோடும் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்க கூடிய ஆசையோடும் நானோ நீங்களோ என்றாவது இருந்திருக்கிறோமா, அல்லது இதன் பிறகாவது இருக்க முயற்சிக்கிறோமா? அன்புள்ள உறவுகளே, முடிவெடுத்துக் கொள்வோம். நான் நீங்கள் அனைவரும் முடிவெடுத்துக் கொள்வோம். இந்த நாள் எம்மோடு கடந்து போகட்டும். இதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். சும்மா இருந்து கொண்டு ஒரு வருட கூலியை இலவசமாக தரும் ஓர் நாளை நான் துஷ்பிரயோகம் செய்கிறேன் என்றால், என்னை விடவும் மடமையானவன், என்னை விடவும் அபாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை நானும் நீங்கள் முடிவெடுத்தால் போதுமானது. அன்புள்ள உறவுகளே, இன்னும் ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதுல ஒன்று, இந்த நாட்கள் மிக சிறந்த நாட்கள், ஏனைய நாட்களை விடவும் அதிகமாக அல்லாஹ் விரும்பும் நாள், அல்லாஹ் விரும்பும் நாள் அல்லவா? அந்த விரும்பக்கூடிய இந்த பத்து நாட்களில் இதுவரை காலமும் நான் குர்ஆன் ஓதியது கிடையாது, யாருமே மறுக்க மாட்டோம். நோன்பு காலங்களில் ஓதி இருந்தாலும் கூட ஏனைய காலங்களில் ஓதி இருக்க மாட்டோம். கடந்து போனது நோன்பு, ஏதோ எம்மை வற்புறுத்தி இபாதத்துக்களில் நுழைவிக்கப்பட்டது போன்ற ஒரு சூழலை எங்களுக்கு அல்லாஹ் அமைத்து தந்தான். சோதனையாகவும் இருக்கலாம், எம்முடைய பார்வையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் கவனிக்கிற பொழுது நன்மையாக கூட நாங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு கட்டத்தில் குர்ஆனை ஓதி இருப்போம் என்றே வையுங்கள், அந்த நோன்பு காலம் கழித்ததன் பிறகு இன்று வரை இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டனவே, யார் அல் குர்ஆனை திறந்து பார்த்திருக்கிறோம்? ஓர் வசனத்தை அல்ல, ஒரு சூராவை எதையாவது எதையாவது எங்காவது ஒரு இடத்துல ஓதி இருக்கிறோமா என்றால் இல்லை. அப்ப எனக்கும் உங்களுக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய அந்த அல் குர்ஆனிய தொடர்பாடலை இந்த அல்லாஹ் விரும்பும் பத்து நாட்களாகிய துல்ஹஜ்ஜாவினுடைய ஆரம்ப நாளில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஓத வேண்டுமே, இந்த பத்து நாளைக்குள்ளால இந்த குர்ஆனை நான் ஓதி முடிக்க வேண்டும். ஓர் நாளைக்கு என்னால் முடியுமான ஒரு சில நேரங்களை ஒதுக்கி இந்த பத்து நாளையில ஒரு நாளைக்கு நான் மூன்று ஜுசுக்கள் முடிப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறேன் என்று என்னிலும் உங்களிலும் முடிவெடுத்தவர்கள் யார், அல்லது இதன் பிறகு எடுக்க இருக்கிறோமா? அப்படி இருந்தால் இந்த பத்து நாட்களினுடைய சிறப்புகளை ஏராளமாக நாங்கள் குவித்துக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லவா, அல்லாஹ்வினுடைய பாவ விமோச்சனத்திற்கு உள்ளானவர்கள் அல்லவா? அன்புள்ள உறவுகளே, அதனையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பாத். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களினுடைய சிறப்புகள் என்கிற தலைப்பில் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயும் சரி, தர்மம் செய்யக்கூடிய காரியத்தை ஏராளமாக வலியுறுத்துகிறார்கள். தர்மம் என்பது எங்களுக்கு மறுமை நாளில் பிரயோசனம் தரக்கூடிய ஒன்று, எம்மை வந்து காக்கக்கூடிய ஒன்று என்று அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் எல்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்தா புரிஞ்சுக்கொள்கிறோம். அன்புள்ள உறவுகளே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். வமா அம்ஃபக்தும் மின் ஷைஇன், நீங்க எதை செலவு செய்தாலும், அல்லாஹ்வினுடைய பாதையில எதைத்தான் நீங்க செலவு செய்தாலும், அதுக்கு பகரமாக ஒன்றை அல்லாஹ் தருவான். எதை கொடுத்தாலும் சரி, ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதற்கு பகரமான ஒன்றை அல்லாஹ் தருவான். ஏன் தெரியுமா? அவன் ரிஸ்க் அளிப்பவர்களில் எல்லாம் மிகச்சிறந்தவன். நாம் அனுபவ ரீதியாக ஏராளமாக கண்டுவிட்டோம், எம்முடைய கஷ்டத்தில் நாம் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் எமக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஏராளமாக தந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் தந்ததையும் நாங்கள் கண்டுகொண்டே இருக்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அப்படி இருக்க நானும் நீங்களும் இந்த நாட்கள், இந்த நாள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஏனைய நாட்களை விட மிகச்சிறந்த நாட்கள், அமல்களில் மிக மிக கண்ணியமிக்க நாட்கள். அந்த பத்து நாட்களை எது நோக்குகிறோமே, இந்த நாளில் நான் செய்யும் ஒரு ரூபாய் தர்மமானது எப்படியான கூலியை தரும்? ஏனைய நாட்கள் இதுவரை நான் செய்ததை விட சிறந்த நன்மையை தரக்கூடியதென்றால், அதற்காக வேண்டி நான் இறைவனை மண்டியிட்டு இறைவனிடம் என்னை சரணடைய செய்து, யா அல்லாஹ், இந்த ஒரு ரூபாயை உனக்காக, உன் திருப்தியை எதிர்பார்த்தவனாய், மறுமை நாளில் என்னை நரகிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒன்றாய் நினைத்து இதை நான் உன் பாதையில் கொடுக்கிறேன் என்கிற உண்மையாடு எண்ணத்தோடு உள்ளுணர்ந்து கொடுப்போமாக இருந்தால், நிச்சயமாக இந்த நாட்களில் நாம் செய்யும் செயல்பாடுகள் ஏனைய நாட்களை விட சிறந்தது மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது என்றால் அந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டுமா இல்லையா? இதுவரை செய்தோமா இல்லையா அது வேறு, இனிமேல் செய்ய முயற்சிக்க வேண்டுமா இல்லையா? அன்புள்ள உறவுகளே, நானும் நீங்களும் விசுவாசிகளாக இருந்தால் அதில் கரிசனை செலுத்த வேண்டும். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன? இந்த குர்பானி என்கிற ஒரு செயல். அல்ஹம்துலில்லா, இஸ்லாமியர்களிடத்துல எந்த தர்மங்கள் இருக்குதோ இல்லையோ, இந்த குர்பானி என்கிற தர்மத்தில் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஏராளமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, உண்மையான உணர்வோடு நாங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பெருமதியை பாருங்கள், வெகுமானத்தை பாருங்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் என்று மாடுகளை அறுக்கிறோம் ஆடுகளை அறுக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லையனால் அல்லாஹு லுஹமஹா, நீங்க அறுக்கக்கூடிய அந்த இறைச்சிகள் அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாதிமாஹா, அறுக்கிற நேரத்துல ஓடும் அந்த இரத்தங்களும் அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாக்கி யனாலு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கிறீர்களே அந்த அறுப்பினுடைய தக்வா, எதற்காக அறுக்கிறீர்கள், யாருக்காக அறுக்கிறீர்கள், எந்த நோக்கத்திற்காக அறுக்கிறீர்கள், அந்த தக்வா இருக்கிறே அது மட்டும்தான் அல்லாஹ்வை சென்றடையும். அறுக்கப்படும் பிராணிகளை நீங்கள் எல்லோரும் உண்ணுங்கள், பறியுங்கள், நல்ல முறையில் சந்தோஷமாக உண்டு கழியுங்கள், அதற்கான நாட்கள் தான். ஆனால் நீங்கள் அறுக்கும் அந்த அறுப்பானதின் இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்றடைவதில்லை. அறுக்கும் நோக்கம், உன் உள்ளத்தில் இருக்கும் எண்ணம், அதுதான் இறைவனை சென்றடைகிறது தக்வா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான் என்றால், அன்புள்ளவர்களே, இந்த வசனம் இந்த காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரும் ஆறுதல். என்ன தெரியுமா? நிறைய பேர் சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒன்று, இதுவரை நாட்களும் நான் தர்மம் செய்து தர்மம் செய்திருந்தேன், இப்ப அந்த ஹாஜியா ரெண்டாக்க இந்த முறை எப்படி ஒரு ரெண்டு மாடு வளமே அறுக்கிறவர், இந்த முறை அறுக்கலையே என்கிற ஒரு சிந்தனை வந்துடும். எனக்கு இப்ப என்ன கௌரவ பிரச்சனை, கௌரவ சிக்கல், என்ன வளமே அறுத்தவர் இந்த முறை அறுக்கல்ல? அன்புள்ள உறவுகளே, இதனால் அந்த அறுக்கக்கூடிய ஹாஜியார் அல்லது அந்த நல்ல மனிதர் அவருக்கு என்ன தோணுகிறது தெரியுமா? இவ்வளவு நாளா கொடுத்து போட்டு நான் இப்ப கொடுக்கல என்றால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைத்தாலும் எமக்கு பிரச்சனை இல்லை, நான் ஏன் கொடுக்கவில்லை அல்லது கொடுக்கக்கூடிய வசதி இல்லை என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். எம்மை படைத்து அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அடுத்தவர்களுக்காக செய்தியே நன்மையை இழக்கப் போகிறோம், அவன் என்ன நினைப்பான் என்கிற சிந்தனை எமக்கு தேவையில்லை. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஒரு சிலர் இதனால் கடன் பெற்றுக் கொண்டு குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள் உள்வாங்கப்படுகிறார்கள். குடும்பங்களை பார்த்து, உறவுகளை பார்த்து, நண்பர்களை பார்த்து, உறவுகளை நன்றாய் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த காலம் எல்லோரையும் நெருக்கடியில் ஆழ்த்தியது. குறிப்பாக சிந்தனைக்காக வேண்டி சொல்கிறேன், செல்வந்தர்களை மிகப்பெரும் நெருக்கடிக்குள்ளாளாக்கி இருக்கிறது. மக்கள் எல்லோரும் பார்த்து பழகிய விதம் வேறு, கஷ்டம் என்று சொன்னால் அள்ளி கொடுத்தவர்,
ஆனால் இந்த காலத்தில் அவர் வந்து சொல்லுகிறார், ரொம்ப கஷ்டம், சாப்பிடல, என்ன செய்யறது? இவரை பற்றி அறிந்திருக்கக்கூடிய மக்களினுடைய சிந்தனையை இவர் சிந்தனையிலிருந்து எடுக்க விரும்பவில்லை. இவர் என்ன செய்கிறார்? கொடுக்கவும் சல்லி இல்லை, இவர்கிட்டையும் சல்லி கிடையாது. என்ன செய்யறது? என்னட்ட இருக்கிறதே எப்படி சொல்றது? இவங்கள்ட்ட சொல்ல முடியாது. என்ன நினைப்பார்கள்? அவர்களை கூட நினைத்துருவாங்க, என்னடா இவ்வளவு நாள தந்த மனுஷன் தர மாட்டேங்கிறாரு, கஞ்சன் ஆயிட்டார் போல, அவரையும் கெடுத்துட்டானோல். அவர் யாரோடையாவது சேர்ந்திருந்தா இவர் தான் அவரையும் கெடுத்திருப்பார்ன்ற மாதிரி சிந்தனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், எதையாவது செஞ்சு கொடுத்துடணும், எப்படியாவது கொடுக்கணும், யார்கிட்டையாவது கடன்பட்டு கொடுக்க வேண்டும். அன்புள்ள உறவுகளே, நாங்கள் எம்மை சிரமத்திற்குள்ளாக்கி அல்லாஹ்வினுடைய இந்த வணக்கத்தை, இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி முயற்சிப்பதனுடைய இந்த விளைவானது அடுத்தவர்களுக்காய் செய்யும் முகஸ்துதியாய் மாறிவிட வேண்டாம். நாம் செய்யும் இந்த தர்மத்தினுடைய பின்னர் நானோ நீங்களோ மரணித்து விடுவோம் என்றால், மரணத்தின் பின்னர் நான் கடனாளியாய் இவ்விடத்தில் வந்து நிற்பேனாக இருந்தால் என்னை போன்ற ஒரு துர்ப்பாக்கியசாலி இருக்க முடியாது. உலகத்தில் மனிதர்கள் ஆயிரம் கதைப்பார்கள், ஆயிரம் சொல்வார்கள், மனிதனை திருப்திப்படுத்த என்னால் எதையும் செய்ய முடியாது. நான் இன்று நல்லவனாய் பேசும் அதே நாவுகள் நாளை என்னை தூற்றவும் செய்யும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யார் உங்களை முன்னால் புகழ்கிறார்களோ நாளை அதே வாய் உங்களை தூற்றும். இது உலகளாவிய நடந்து வரும் உண்மை, நடந்து வரக்கூடிய உண்மை, யாரும் மறுக்க முடியாது. எவன் ஒருவன் தூற்றுகிறானோ அவன் மீண்டும் ஒரு நாள் உங்களை புகழவும் செய்வான் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்புள்ளவர்களே, மனிதனை நம்ப வேண்டாம், மனிதனுடைய நாவுகளை நம்ப வேண்டாம், படைத்தவனை நம்புவோம். படைத்தவன் என்ன சொல்கிறான்? நீ அறுப்பது தக்வா, அந்த தக்வாவை நான் பெற்றுக் கொள்கிறேன், நீங்கள் உண்ணுங்கள், புசியுங்கள் என்பதை அல்லாஹ் எமக்கு தருகிறான் என்றால், என்னிடம் இல்லாத ஒன்றுக்காக வேண்டி நான் வரிந்து கட்டி கொண்டு செய்ய வேண்டிய செயல்பாட்டை இஸ்லாம் எனக்கு ஏவவில்லை. அடுத்தவர்களுக்காக நான் செய்யக்கூடிய இந்த காரியம் முழுமையான முறையில் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக்கொள்ள போதுமானவன், என்னுடையதும் உங்களுடையதும் இஹ்லாஸை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். எதற்காக நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை என்னை விட உங்களை விட மிக அறிந்தவன், படைத்தவன் அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹ்வினுடைய அருளையும் அவனுடைய ஆதரவையும் நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை கழிப்போம். எதிர்வரக்கூடிய இந்த காலகட்டங்கள், எதிர்வரக்கூடிய இந்த 10 நாட்கள், ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் முடியுமான வரைக்கும் நிறைய நிறைய நல்லமல்களை செய்வோம். செய்து வந்த செயல்பாடுகளை தொடர்ந்து செய்வோம். சுன்னத்தான வணக்கங்கள் லுஹா தொழுகையாக இருக்கட்டும், சுனனு ரவாத்திப் என்று சொல்லக்கூடிய ஐங்கால தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துக்களாக இருக்கட்டும், தர்மங்களாக இருக்கட்டும், அடுத்தவர்களை பார்த்து சிரிப்பதாக இருக்கட்டும், ஒருவருக்கு சலாம் சொல்வதாக இருக்கட்டும், உறவுகளை சேர்ந்து நடப்பதாக இருக்கட்டும், என்னென்ன காரியங்கள் இருக்கின்றனவோ, எதுவெல்லாம் நல்ல காரியங்களோ அந்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏனைய காலங்களை விட அல்லாவிற்கு விருப்பமான இந்த நாட்களில் செய்து அல்லாவின் விருப்பத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் ஆர்வமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அறிவையும் நிம்மதியான வாழ்வையும் சரீர சுகத்தையும் சந்தோஷத்தையும் உறுதியான ஈமானையும் தந்து எம் அனைவரையும் ஈருலகிலும் பொருந்திக் கொள்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.